सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मदल श्लोकं मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः பேச்சு 41 66 தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்ன கர்த்தவ்யஹ रोगादाविव पण्डितैः तस्मात् सर्वप्रयत्नेन भवबन्धविमुक्तये स्वैरेव यत्नकर्तव्यः रोगादाविव पण्डितैः ஸோ இது மட்டும் நம்ம பார்த்து முடித்தோம். விவேக சூடாமணி மனுஷனுக்கும் விவேக சூடாமணின்னு ஒரு பொருள் இருக்குது. விவேக சூடாமணின்னா யார் அப்படின்னா ஒன்று வந்து இந்த சூடாமணியை சொல்லுவோம், சரியா? விவேக சூடாமணின்னு மனுஷனுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா விதமான விவேக சக்தியெல்லாம் இருக்குது. அந்த விவேக சக்தி ப்ராப்பராக இருந்துட்டால் ப்ராப்ளம் இல்லை. அந்த விவேக சக்தி கொஞ்சம் தடுமாறி இருந்ததுன்னா அந்த விவேக சூடாமணியே ப்ராப்ளமாக இருக்கும். சொசைட்டிக்கும் ப்ராப்ளம், குடும்பத்துலேயும் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம், சரியா? அப்போது இங்கே நம்ம பேசின்னு இருக்கிறது வந்து
ப்ராபப்ளி ப்ராபப்ளி என்ன, நிச்சயமாகவே சொல்லலாம், மனுஷனிலேயே உத்தமமான ஒரு மனுஷனை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம், கரெக்ட். அது யார் அப்படின்னா நம்ம தான். யாரோ பற்றி சொல்கிறோன்னு இல்லாமல் நம்மளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளை பற்றி நான் என்ன விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக என்னுடைய கோல் என்ன, லட்சியம் எதுவாக இருக்கணும், பிறந்தா என்ன இருக்கணும். எங்கள் தாத்தா முப்பாத்தா மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் கடந்தோம் போனோன்னு இல்லாமல் ஏதாவது லட்சியத்தை கொண்டு பண்ணுறோமா? அவளும் நிறைய லட்சியத்தை அடைஞ்சா நம்ம என்ன லட்சியத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா, உலகிய விஷயத்தில் லட்சியத்தை பொருத்தாமல் ஆன்மீக விஷயத்தை, ஆன்மீகத்துடைய முடிந்த முடிவில் என்னுடைய லட்சியமாக இருந்தது அப்படின்னா அதுவே உத்தமமாகிறது. அதனால நம்மெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லிக்கலாம், சரியா? அப்போது இந்த லட்சியத்தை என்ன அப்படின்னா, ஞானா தேவ மோக்ஷம். மோக்ஷம் தான் லட்சியம். அறம் பொருள் இன்பம் வீடு சொல்கிறது இல்லையா, தர்மார்த்த காம மோக்ஷம். இந்த மோக்ஷத்தில் வந்து லட்சியமாக வைத்துண்டு அதுதான் புருஷார்த்தம், சதுர்த்த புருஷார்த்தம், உத்தமமான புருஷார்த்தம். அதனாலேயே நம்ம உத்தமம், நம்ம ஸ்பெஷல், கரெக்ட். இருக்கிறதுல எது பெஸ்ட் பெஸ்ட்டாக நம்ம வச்சுட்டோம்னா நம்ம பெஸ்ட் ஆகிடுவோம், ரைட்டா? அப்போது அந்த மோக்ஷ புருஷார்த்தத்துக்கு என்ன வழி அப்படின்னா, ஞானம் ஒன்று தான். ஞானத்தினால தான் மோக்ஷம். நீ எவ்வளோதான் கர்மத்தில் ஈடுபட்டு சேவையில் ஈடுபட்டு பரோபகாரத்தில் இருந்தால் கூட அதோடைய பலன் ஓரளவுக்கு மட்டும்தான். உனக்கு இருக்கக்கூடிய பய சம்சாரங்களை, உனக்கு இருக்கக்கூடிய துக்க துயரங்களை நிரந்தரமாக நீக்கக்கூடிய சக்தி வந்து கர்மத்துக்கு கிடையாது. கர்மம் வந்து வேற லோகம் கொடுக்கும், இந்த லோகத்திலேயே நல்ல விஷயம்லாம் உனக்கு கிடைக்கும், இந்த ஜென்மா கிடைக்கும், இன்னொரு ஜென்மா கூட கிடைக்கும், என்ன வேணா கர்மத்தில் அடையலாம், பிரம்ம பதவி கூட அடையலாம். ஆனால் உனக்கு அந்த சம்சாரம் அப்படிங்கிறது விஷயம் என்னன்னு புரிஞ்சு அந்த சம்சாரத்திலேருந்து விமுக்தி வேணும், அல்லது நிரந்தரமான சந்தோஷம் வேணும், நிரந்தரமான நிம்மதி வேணும் அப்படின்னு சப்போஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம், தெரியாமையே அதை எதிர்பார்த்துன்றோம். அது வந்து ஞானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன ஞானம்னா, பரமாத்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறல, அது யாரு? போன கிளாஸ் ஒருத்தர் ஆத்மானா என்னன்னு கேட்டா, அவளை காணுப்பாவும். ஆத்மானா கரெக்டான கேள்வி. ஆத்மானா என்ன? ஆத்மானா நான். அப்ப நான் ஒன்று நான் வச்சுட்டு இருக்கேனே, அதுக்கு தான் படிக்க வரோம், கரெக்ட். ஆத்மா நீன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் வரவே வேண்டாம், கோவில் கூட வர வேண்டாம். எதுக்கு கோவிலுக்கு வரணுமோ அந்த பர்பஸே சால்வ் ஆயிடுது, கிளாஸ்க்கு வர பர்பஸ் சால்வ் ஆயிடுது. அப்போது அந்த ஆத்ம ஞானம் என்னுடைய மேலான தன்மை, என்னுடைய ரியல் நேச்சர் எப்படிப்பட்டது? நித்யா சுத்தகா முக்தகா, எதுலேயும் பந்தப்படாதது, எதனாலும் பாதிக்கப்படாதது, எதனாலையும் கட்டுப்படாத ஒரு விஷயம், பரமாத்ம ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னது நான் அப்படின்னு தெரிஞ்செடுத்தேன்னா, வந்த லட்சியமானது எடுத்த பிறவிக்கான பயன் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே விவேக சூடாமணியில் விவேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஞானம்ங்கிற அர்த்தம் இருக்கு. என்ன ஞானம் அப்படின்னா, ஆத்ம ஞானம். அதை வந்து அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து கொண்டு வர, அதில் வந்து ஒரு சிஷ்யனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு குருவை அறிமுகப்படுத்தி குரு சிஷ்ய சம்வாதம், குரு சிஷ்ய கான்வர்சேஷன் மாதிரி இதை அழகாக ஏற்படுத்தி கொடுத்து சிஷ்யன் அழகாக வந்து தன்னுடைய பிரச்சனையை, ரூட் காஸை, தனக்கு இருக்கக்கூடிய துக்கம் துயரம் கஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு, அதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணினாலும், என்ன யஜ்ய யாகம் என்ன தவம் பண்ணாலும் அதற்கு வழி கிடைக்காதுன்னு புரிஞ்சுண்டு குரு கிட்ட போய் சரணடைகிறான். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா இல்லையான்னா பார்த்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா குரு வந்து இப்போ என்ன பண்ண போறார்னா, அவர் விஷயத்தை கன்க்ளூட் பண்ணி அடுத்த டாப்பிக்கு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண போறார், சரியா? அப்படி குரு கிட்ட தான் எனக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு எப்படி நமக்கு கண்ணுக்கு டைரக்டாக நம்ம வந்து புக்கை வச்சு பூஜை பண்ணுறோம், ஒரு புக்கை டெய்லி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன்னா உள்ளுக்குள்ளே ரகசியமே இருக்குது. என்னது அது? பகவத்கீதை. சில பேர் பல 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 கோடி மக்கள் வீட்டில் அது வந்து புஸ்தகமாக தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பூஜை பண்ணுறோம். அது எவ்வளோ பொக்கிஷம்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி அதை அப்படியே பவித்திரமாக வச்சு அந்த பேஜு கூட புதுசாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி கூட அதை திறந்து பார்த்ததில்லைன்னு அர்த்தம்.
எங்கின்றிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணரும் அதில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் எப்போ நீ என்னை திறந்து பார்ப்ப. அப்படி அர்ஜுனன் வந்து எப்படி சரணடைகிறானோ அதே மாதிரி உதாரணம் நமக்கு உபநிஷத்துலேயும் சரி கிரந்தங்கள்லேயும் சரி, சிஷ்யன் போய் சரணடைஞ்சு அந்த விஷயத்தை கேட்கறதுக்கான அமைப்பு ரொம்ப கிடச்சிருக்கு. அதனால என்ன புரியுறது அப்படின்னா, இந்த ஞானமானது நானாக படித்து நானாக புரிஞ்சுட்டு நானாக யோசித்து ஞானா தியானம் பண்ணி அடையக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குரு கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டு நீண்ட காலம் கேட்டு இதை பற்றின எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகி நானே இதை பற்றி யோசித்து நானே இதை ஓனப் பண்ணுறக்கூடிய விஷயம், நான் யாருங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். அப்போ டோட்டலாக நம்ம கையில் இருக்குது. நம்ம கையிலேயே இருக்குது அப்படின்னா நம்ம கையில் மட்டுமே இல்லை, நமக்கு குரு சாஸ்திரம் ஈஸ்வராவுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். ஆனால் ஃபைனலாக சொன்னேன் போன வாட்டி, வாழைப்பழத்தை உரிச்சு அதை பெருச்சிண்டு வந்து உரிச்சு அதை வான்னு வாயில் நீ சாப்பிட்லன்னா கூட கொஞ்சம் நகத்தி நகத்தி குத்தி குத்தி உள்ளே அமுச்சுட்டு முழுங்கிறது யார் முழுங்கணும்? நான் தான் முழுங்கேன். அந்த முழுங்கிறது மட்டும் பண்ண சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, பகவான் சொல்றார், குரு சொல்றது, முழுங்கிட சொல்றேன், இது மட்டும் சொல்லிட்டேன் முழுங்கிடு அப்படின்னா, நான் என்ன பத்தின விஷயத்த நான் பரிபூர்ணமா நான் புரிஞ்சுண்டு நான் இதை ஏத்துக்கணும், அதை தான் அபரோக்ஷ ஞானம்னு சொல்றேன். அப்படி அந்த குரு கிட்ட போய் நீண்ட காலம் இந்த சாஸ்திரத்தை படிச்சு ஸ்ரவணம் பண்ணி அதை தான் ஞான யோகம்னு சொல்றோம். அப்ப குரு கிட்ட போகணும்னா என்ன வேணும், எப்படி இருக்கணும்? நம்ம குரு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தகுதியோடு போகணும். அப்படியே டென்ஷனா அப்படியே படப்பட நான் என்ன நினைக்கிறதோ பட்டுன்னு சொல்லி போடுவேன், அப்படியே மூக்கு மேலே எனக்கு கோவம் வரும். ஆனால் ஒரே நிமிஷம் அந்த கோவம் இருக்கும், அப்புறம் போயிடும், அடுத்தவா என்ன ஆகிறது? அப்போது ஓரளவுக்கு பக்குவப்பட்ட ஓரளவுக்கு என்னை நிரந்தரம் பண்ணின ஒரு 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 மெச்சூர்டு பர்சனாக போய் சேரணும்னு சொல்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அது என்னங்கிறது திரும்பியும் குரு சொல்லி உபதேசத்தை ஆரம்பிக்க போகிறார், அது அப்புறம் பார்க்கலாம். அப்போது குரு கிட்ட போய் நான் என்னுடைய சமய வாழ்க்கையில் ஓரளவுக்கு பக்குவப்பட்டு இந்த ஞானத்துக்கு தகுதி அடைந்தவனாக போய் சேர்ந்த உடனே அவர் சொல்கிறது என்னாகும், எனக்கு என்ன தான் சொல்கிறாருன்னு புரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவேல் போல இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமோ, கரெக்டாக தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா இன்னும் அதுக்கு ரெடி ஆகலைன்னு அர்த்தம், சரியா? அப்படி ஸ்ரவணம், குருக்கிட்ட நீண்ட காலம் உபதேசத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ரவணம். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னெல்லாம் சம்சயம் வருதோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பேர் மனனம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் யோசிக்கணும், புத்தியை யூஸ் பண்ணணும். அப்படியே உக்காந்துட்டு குரு அப்படியே பார்த்துட்டே இருப்பார், நானும் அப்படியே இருப்பேன், அப்படியே அதுவும் ஆகிடும் அப்படின்னா எதுவும் ஆகாது, புத்தியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தான் விசாரம்னு சொல்கிறோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி கொண்டு வந்து அசப்போடணும். பசுமாடு என்ன பண்ணும் தெரியுமோ, எல்லாத்தையும் சாப்பிட்டுடும், அப்புறம் திருப்பி திருப்பி கொண்டு வந்து கடித்து திரும்பி சாப்பிடும், அப்போ தான் அது நிஜமாகவே ஜீரணமாகும். அது அப்படி நீ அடைஞ்ச ஞானத்தை திருப்பி 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 கொண்டு வந்து உண்மயமாக்கணும், அதை தான் அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது. அப்போது இந்த மொத்த ஞான யோகம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் கேட்டல் தெளிதல் சிந்தித்தல், இதை நீ தொடர்ந்து நீண்ட காலம் பண்ணிண்டே இருந்தேன்னா உனக்கு இந்த ஞானமானது பரிபூர்ணமாக உன்னை பற்றின அறிவு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதுக்கு அழகாக உதாரணம் கொடுத்தார். என்ன கொடுத்தார், ஒரு புதையல், அவனோட லேண்டில் அவனோட நிலத்தில் நிலத்து அடியில் புதையல் இருக்குது, ஆனால் அவனும் ஏழாவே இருக்கான். அப்போது அந்த புதையலை கஷ்டப்பட்டு எடுத்து கிளைம் பண்ணாத மட்டும் அவன் ஏழை தான், அவனுக்கு பணம் கிடையாது. அப்போது அந்த புதையல் ஆல்ரெடி இருக்குது, புதுசாக போய் எங்கேயும் தேட வேண்டாம், கரெக்ட், புதுசாக போய் அடைய வேண்டிய விஷயம் இல்லை, இருக்குது. என்ன பண்ணணும், அந்த புதையலுக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கணும். அதை தான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தோண்டணுங்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற மண்ணெல்லாம் நீக்கணும், அப்புறம்
கல்லுலாம் வரும், அதெல்லாம் நீக்கணும். அப்புறம் நிறைய கிளாஸ் பெரிய பெரிய கல் நிறைய விஷயம் அடியில் நிறைய இருக்கும் பூமியில், அதெல்லாம் நீக்கினா அந்த புதையில எப்படி தான் அடைஞ்சு தான் பணக்காரன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணுறானோ, நம்மளுக்கு ஞானம் இருக்கோ ஞானம் வருதோ இல்லையோ ஆல்ரெடி நம்ம அந்த பரமாத்ம ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்தான். அது தெரியாமல் இருக்கு இல்லையா, அது தெரியறதுக்கான என்னெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டா நான் யாருங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம், புதுசாக போய் அடையணுங்கிற விஷயம் கிடையாது. இதையும் நம்ம மனசில் வச்சுண்டு என்ன அழகா அந்த வச்சு அந்த உதாரணத்தை ஞானத்துக்கு என்ன தடை, 2+2=4 தெரியுமில்ல உங்களுக்குலாம், எந்த கிளாஸில் நீங்கள் படிச்சீர், 1ஆம் கிளாஸில் படிச்சிருப்பீங்களா, 1ஆம் கிளாஸில் 2+2=4 எக்ஸாம் எழுதிட்டு வந்துடும். ஒரு 2ஆம் கிளாஸில் ஓ 2+2=4 அப்படிங்கிறது ஆக்சுவலாக புரியும். அப்போ என்ன டீச்சர் எங்களுக்கு 2+2=4 சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும். அந்த டீச்சர் என்ன தெரியுமா பண்ணுறா, 2, 2, 4 புது அறிவை அவனை கொடுக்கல. டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கல, 2, 2 எவ்வளோ 4 தான். உனக்கு தெரியாமல் இருந்தத அந்த தெரியாத அறியாமையை நீக்கிருக்க, இக்னரன்ஸ் ரிமூவல் தான் ஞான பிராப்தின்னு சொல்கிறோம். அறியாமையை நீக்குவது தான் ஞானத்தை அடைவது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நீ ஆல்ரெடி சைத்தன்ய ஸ்வரூபம் தான், ஆத்ம சைத்தன்யம் தான் நீ. புதுசாக ஒரு 20 வருஷம் கழிச்சு புதுசாக ஒரு நாள் ஆகி ஓ நான் இப்போ ஆத்ம சை, அப்படி கிடையாது. உன்னுடைய நேச்சர் உன்னுடைய ஸ்வரூபம் நீ ஆல்ரெடி ஆத்மா. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டேன்னா ஓஹோ ஹோ ஹோ சா இதுதான் நான் இத்தனை நாள் என்னை பற்றியே நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேனே அவ்வளோதான். அதனால் அதற்கு தான் ஞான யோகம்னு சொல்லி சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனம்னு சொல்லி அதுக்கு உதாரணத்தை சொல்லி கடைசியாக 66 என்ன சொல்கிறாருன்னா, தஸ்மாத் தேர் ஃபோர் அதனால் நீ முழு மனசோட என்ன ஃபுல் ஹோல் ஆர்ட்டடோட கொஞ்சம் கூட உன் மனசை தளர விடாமல் முழுமையான முயற்சி இதில் ஈடுபடு, முயற்சி இதில் இருக்கட்டும், ஃபுல் எஃபர்ட் இதில் போடு. இத்தனை நாள் நீ கோவில் சுற்றினது எல்லா விதமான விஷயம் எல்லாம் தீவிரமாக பண்ணது கொஞ்சம் குறைச்சுண்டு இதுக்கும் வாழ்க்கையில் எதுக்கு இந்த கிளாஸுக்கு இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடு. அப்போ உன்னுடைய எஃபர்ட் எவ்வளோ நாள் இருக்கோ கொஞ்சம் அதை டைவர்ட் பண்ணி இந்த கிளாஸஸை கேட்கறதுக்கும் தொடர்ந்து இந்த கிளாஸ்லேயே சிந்திக்கிறதுக்கான முயற்சியை நீ பண்ணணும், நீ தான் பண்ணணும். ஸ்வேன ஸ்வேன ஏவ நீ தான் பண்ணணும். உனக்காக இன்னொருத்தர் நீ இன்றைக்கி எனக்காக கிளாஸுக்கு போயிட்டு வா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது என்ன மெகா சீரியலா, அது இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது, நீ கரெக்டாக பார்த்துரு நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனில் 1 ஹவர் சீரியலே 1/2 ஹவர் தான் இவா 1 ஹவர் பேசுவான், ஏன்னா மேமிக்கு அவ்வளோ டவுட் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, நீ தான் வரணும் நீ தான் கேட்கணும், புரியுறதோ? அப்படி உன்னுடைய கர்த்தவியமாக எடுத்துக்கோ, உன்னுடைய முழு முயற்சி எத்தனாக அப்படி பண்ணேன்னா பவ பந்த விமுக்தையே, என்னது பவ பந்தம், அப்படி சம்சார சாகரம் பந்தத்தில் ஜென்மாந்திரமாக அந்த பந்த சாகரத்தில் மாட்டின்னு இருக்கியே அதுலேருந்து முக்தி உனக்கு. திரும்பியும் அதே ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இந்த உதாரணம், ரோகாத ரோகாத விவ பண்டிதை, ஒரு ரோகியானவன் அந்த ரோகத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்மா, நீ கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கோ எனக்கு ஜுரமா இருக்கு அப்படி சொல்ல மாட்டோம், எனக்கு மாத்திரை கொடு நான் தான் மருந்து சாப்பிட்டானோ நான் தான் என்னுடைய வியாதிக்கு நான் தான் தீர்வு காண்டானோ, கரெக்டா? அப்படி நீ தான் எல்லாமே உன்னுடைய முயற்சி முழுமையா இருக்கணும், உனக்கு சின்சியாரிட்டி இருக்கணும், உனக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அப்போ ஓ அப்படின்னு நீங்களும் உனக்கு இருக்கணும் உனக்கு இருக்கணும் நீங்க சொல்லிக்க கூடாது, எனக்கு இருக்கணும்னு சொல்லணும். நீங்க தானே உனக்கு இருக்குன்னு சொன்னேன், நானும் உனக்கு இருக்கு சொல்றேன், அப்படி இல்லை சரியா? அப்போ எனக்கு இருக்கா செக் பண்ணிக்கோ, இல்லைன்னா முயற்சி பண்ண, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கு, என்ன எல்லா விதத்திலையும் நமக்கு சௌரியம் இருக்கு, நான் மட்டும் முடிவு பண்ணணும் அவ்வளோதான்.
ஓகேயா? அப்படி நம்ம பண்ணினோம்னா பவபந்த விமுக்தையே, எல்லா விதமான துக்கம் துயரம் எமோஷனலாக நிறைய பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல மாட்டின் இருப்போம், எப்படா இதுலேருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்? கண்டினியூஸாக நான் எதிர்பார்க்கறது முக்தி தான், தெரியுமோ? தெரியாமல் எதிர்பார்த்துன்றோம், இந்த விஷயத்துலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து எப்போ, இந்த கஷ்டம் எப்போ தீரும், அந்த கஷ்டம் எப்போ தீரும், இந்த பிரச்சனை எப்போ தீரும், எப்போ தீரும் தீரும்னு கேட்கும் போதே அந்த பிரச்சனையிலேருந்து நீ விடுதலை தான் தேடுற. இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது? உனக்கு நிரந்தர விடுதலையை கொடுக்குறது. எப்படி? அறிவுனால. சரியா? அந்த அறிவு என்ன? என்ன கேள்வி கேட்டான், இவர் என்ன பதில் சொல்கிறாங்கிறது ஃபர்தராக 67. சூத்திரப்ராயோனிகூடார்த்தோ ஞாதவ்யஶ்ச முமுக்ஷுபிஹ யஸ்த்வயாத்ய க்ருதஃ ப்ரஶ்னோ வரீயான் ஶாஸ்த்ர வின்மதஃ சூத்ர ப்ராயோ நிகூடார்த்தோ ஞாதவ்யஶ்ச முமுக்ஷுபிஹ. அப்போ 49 கேள்வி கேட்டான், 50 குரு வந்து சொல்ல ஆரம்பிச்சார், 50 66 மட்டும் இந்த ஞானத்துடைய குளோரிய சொல்ற, இந்த ஞானத்துடைய பெருமையை எடுத்து சொல்ற. இந்த 67 68 இந்த 67 68 என்ன பண்றாருன்னா, சிஷ்யனை மீண்டும் புகழ. எப்படிப்பட்டவனா சிஷ்யன்? த்வயா பிரஷ்னோஹோ வரியான் சாஸ்திர வின்மதா. த்வயா, த்வயான்னா உன்னுடைய பிரஷ்னம். பிரஷ்னம்னா என்ன? மலையாள பிரஷ்னம் இல்லை, மலையாள பிரஷ்னம் தெரியுமோ? என்னது பிரஷ்னம்னா? அர்த்தம் என்ன? பிரச்சனைன்னு அர்த்தம், ப்ராப்ளம்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் இருக்கு பிரஷ்னம்னா ப்ராப்ளம், இங்கே பிரஷ்னம்னா கேள்வியை தான் குறிக்கிறது. ஓகே, அப்போது பிரஷ்னா வரியான், வரியான் அப்படின்னா ரொம்ப மேலானது, உயர்ந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கேள்வி எல்லா விதமான வின்மதா, பெரியோர்கள் சான்றோர்கள்லாம் இந்த கேள்வியை ஒத்துண்டு அப்ரிஷியேட் பண்ணுறக்கூடியவா. சரியா? அது மட்டும் இல்லை, உன்னுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கு, நீ எப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும், எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும், எவ்வளோ கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், எங்கே கேட்கணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறவாளை பார்த்து ஏதாவது கேளுங்கோனேன், செம்ம ஒரு திட்டு போவான். இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஏதாவது கேட்டேன்னா அதே மாதிரி அவுட்டு. அப்போது எங்கே கேட்கணும், எப்போ கேட்கணும், குருக்குட்டியும் அப்படி தான் இருக்கணும் போல இருக்கு. சரியா? இது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா பெரியோர்களும் சாஸ்திர வின்மத்தகா இந்த கேள்வி அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. அப்புறம் சூத்திர பிராயா, அப்போ மட்டும் என்ன, இந்த கேள்வி எல்லாம் நீ வந்து கேட்டது சூத்திரம் அப்படின்னு இருக்கு தெரியுமோ? சூத்திரம்னா அப்படி ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபார்மில், சின்னதாக குட்டியாக எழுதுறது, ஆனால் அதுக்கு விளக்கம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா பெருசாக இருக்கும், புரியுதோ? அப்போது நீ சூத்திரமாக இந்த கேள்வியை கேட்டுட்ட என்ன, அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் பார்த்தேன்னா நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன், அந்த ஊரில் இவ்வளோ நாள் இருந்தேன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணேன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆனோம், இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு எனக்கு இவ்வளோ குடும்பம், எனக்கு இது அண்ணா அப்பா, எனக்கு இது அப்பா, 20 பேசிகிட்டே இருக்கா. நீங்கள் ஏதோ கேள்வி கேட்க வந்தேன் அதுன்னு, ஓ ஆமாம்ல சாரி அப்படின்னு கேள்வி கேட்க சொன்னால் சுயபுராணம் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி கடைசியில் ஒரு லைன் கேள்வி,
அப்படி இல்லாம நறுக்குன்னு மினிமம் எவ்வளவு வார்த்தை எவ்வளவு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ண. பெஸ்ட் வந்து ஆஞ்சநேயர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆஞ்சநேயர் எப்படி பண்றது தெரியுமோ, எவ்வளோ வேணுமோ ஒன் ஒரு இது கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஒரு இது கம்மியாக இல்லாமல் எக்ஸாக்டாக பேசுவாராம். அவருக்கு பேர் பண்டிதர்னு பேர். சரியா? அதனால இங்கே சூத்திர பிராயா அப்படி சொல்லி சிஷ்யனை புகழ. அது மட்டும் என்ன, நிகூடார்த்தா. நிகூடார்த்தா அப்படின்னா நீ பாட்டுக்கு 7:49 ஸ்லோகத்தில் கேட்டுட்ட. விவேக சூடாமணி எவ்வளோ ஸ்லோகம் தெரியுமோ? அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 580 ஸ்லோகம். 580 ஸ்லோகமா நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக எடுத்துட்டு இருக்கேல், என்னைக்கு முடிப்பேல், நாங்களும் எவ்வளோ நாள் வரணும், முடியுமா எல்லாம் பரமேஸ்வரன் பார்த்துப்பான், எல்லாம் கண்டிப்பாக முடியும். அப்போது நிகூட அர்த்தா அப்படின்னா இந்த கேள்விக்கு இவ்வளோ விலாவரியாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ தாத்பரியம் உடைய கேள்வி, ரொம்ப ஆழமான கேள்வி. அதோடைய அர்த்தம் மொத்த வேதாந்தம், மொத்த விவேக சூடாமணிங்கிற ஒரு மகா கிரந்தத்துக்கே இது ஆதாரமாக இருக்கு. நிகூட அர்த்தா, ஆழமான அர்த்தம் பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாரு. முமுக்ஷுபிஹி ஞாதவ்யஸ்ச. அது மட்டும் இல்லை, நீ கேட்ட கேள்வி உனக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை. ரத்னகிரீஸ்வரில் ஒரு 40-50 பேர் வரா இல்லையா, எவ்வளோ காலமானாலும் அவளுக்கு எல்லாமே இது பயன்படும், எல்லா முமுக்ஷுவுக்கும் பயன்படும். யார் முமுக்ஷு? யார் மோக்ஷத்தை நாடு, மோக்ஷத்தின் மேல் யாருக்கு ஆசை உள்ளதோ அவா முமுக்ஷு. முமுக்ஷுபிகி, அவளுக்கும் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் மாறியும் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சிஷ்யனை புகழ். 68. ஷுணுவா ஷுணுஷ்வாவஹிதோ வித்வான், ஷுணுஷ்வாவஹிதோ வித்வன், யன்மயா சமுதீர்யதே ததேச்ச்ரவணாத் சத்யம் அவபந்தாத் விமோக்ஷ்யசே. ஷுணுஷ்வாவஹிதோ வித்வன் யன்மயா சமுதீர்யதே ததேதச்ரவணாத் சத்யம் பவபந்தாத் விமோக்ஷ்யசே. இங்க பாரு, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன், கவனமா கேளு. தச் ஷுணோ 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷுணுனா கேளு கேளு. நடு நடுவில் நீங்கள் பார்த்தீங்களா, சுணு சுணும்பா. சுணுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கேட்டுட்டே இருப்போம், பாலை காய்ச்சினே குடித்தேன், ஆஃப் பண்ணேனா, எப்படி கிளாஸ்க்கு நடுவில் அப்படி ஓடிடும் மனசு. அதெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பேன், ஆஃப் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அவர் இருக்கார், பார்த்துப்பார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார். இப்படி ஒரு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி அப்படி போயிடும். ஃபிசிக்கலாக இங்கே தான் இருப்போம், கண் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியுமாண்ணா, நீங்கள் அப்படியே கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் மனசு என்ன பண்ணோம், சேஷ்ட அப்படியே போயிடும். அதனால் அடிக்கடி என்ன பண்ணுறது, சுணும் சுணும் அப்படின்னு என்ன கேட்க சொல்கிறார், ஐயோ கேட்கலையா, அட்டென்ஷனை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்கு. சுணும் சுணுனா கவனமாக கேளு, உனக்கு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். எப்படி எப்படி சொல்கிறார் அதை? அவாஹிதா அவாஹிதா அவாஹிதானா சாவதான் அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி அலர்ட்டா கேளு, கவனத்தோட கேளு. ஸ்ருணு ஸ்ருணுஷ்வ ஹே வித்வன், நீ எப்படிப்பட்டவனா? ஹே சிஷ்யா, நீ வந்து ஒரு வித்வான், எல்லா விதமான தகுதி உடையவன், இந்த ஞானத்தை அடையறதுக்கான தகுதி உள்ளவன். நீ கேட்ட கேள்வியிலேருந்தே எல்லா விஷயத்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ ஒரு வித்வான்.
வித்வான்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படி தெரியுமோ, அதனால எதை எதை மயா சமுதீரியதே சம உதீரியதே, நான் வந்து என்னுடைய டீச்சிங்கை வந்து உனக்கு முழுமையாக கொடுக்க போகிறேன், என்னுடைய டீச்சிங்கை உனக்கு கொடுக்க போகிறேன், அந்த டீச்சிங்னால அந்த உபதேசத்தினால என்ன ஆகும், ஏதது ஸ்ரவணாத் விமோக்ஷசே, நீ எந்த பந்தம் எந்த சம்சாரத்தை நிவர்த்தி வேணும்னு நீ வந்தையோ அது உனக்கு முழுமையாக நீங்கிவிடும். அதனால் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளு. அது மட்டும் இல்லை, இந்த பந்தமானது எப்படிப்பட்டது, எப்போ நீங்குமா, நான் உபதேசம் பண்ணி நீ அதை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஒரு காலம் கழிச்சு நீங்குமா அப்படின்னா, நான் உபதேசம் பண்ணி உனக்கு புரிஞ்ச க்ஷணத்திலேயே நீங்கிடும். சத்யா, சத்தியான என்ன, உடனே டக்குன்னு சொல்றோம்ல, டக்குன்னு டக்குன்னு நடந்துடாதான், அந்த டக்குன்னு தான் சத்யா, உடனே உடனே உனக்கு ஆயிடுமே, நீ கவலைப்படாத. அப்ப என்ன ஆகிறது, என்ன சொல்றார் ஸ்ருணு அப்படின்னா, என்ன பண்ணணுமா, ஸ்ரவணம் மனநம், அததான் இதோடைய இம்பார்ட்டன்ஸு. அப்படி ஸ்ரவணம் மனநத்தினால பரிபூர்ணமா சம்சாரணமானது நீங்கப்படும், நீக்கப்படும். அதை நீ ஜாக்கிரதையாக இரு, அட்டென்ஷனோட கேளு. நம்ம என்ன பண்ணணும் அப்போ, குரு சொல்றார் சிஷ்யன் கேட்கட்டும், நம்ம என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லை, நம்மளும் அட்டென்ஷனோட கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சில பேர் எழுதிக்கிறா கரெக்டு, எழுதிண்டேன்னா உங்களுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அது தேவையில்லைன்னா கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கு, நோ ப்ராப்ளம், எல்லாமே அலௌடு, சரியா. அப்படி இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடையிறதுக்கு உனக்கு உடனே கிடைச்சிடும், கவலைப்படாத. நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் ஏதோ டென்ஷனாக பெரிய வேலைக்கு போவேல், இப்போ எல்லாம் சிஸ்டம் பண்ணிட்டாங்க சார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க அதை கொடுங்க உடனே பண்ணிடலாம் அப்படின்னா, அப்பாடா சிம்பிள் அட்ரஸ் சேஞ்ச், ஒரு ஆதார், ஆதார் ஐடியெல்லாம் வாங்கியிருக்கோம்ல, ரொம்ப டென்ஷனா, எந்த டாக்குமெண்ட் ஒத்துப்பானா தெரியல, அந்த டாக்குமெண்ட் ஒத்துப்பானா தெரியல, அவ்வளோதானே சிஸ்டம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டா, அஞ்சே நிமிஷம் இருங்க ஆதார் கார்டை கொடுத்துறேன் அப்படின்னா எப்படி இருக்கும், அப்பாடா. அது சும்மா ஒரு உதாரணம், அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, எந்த கஷ்டத்தோட எந்த தாபத்தோட சிஷ்யன் வரான், நான் சொன்னதை நீ கேட்டுட்டேன்னா உனக்கு உடனே கிடச்சிடும் அப்படின்னா எப்படி இருக்கும் சிஷ்யன், அந்த தாபத்துலேருந்து அவன் ரிலாக்ஸ் ஆகி ஓகே அப்படின்னு ரெடி ஆகிறான், நம்மள மாதிரி அப்படியே அட்டென்ஷனோட கேட்குறான். அடுத்தது என்னது, 69, மோக்ஷஸ்ய ஹேதுர் பிரதமோ நிகத்யதே, வைராக்கியமத்யந்தமநித்யவஸ்து. ததக்ஷமாஶ்சாபி தமஸ்தி தீக்ஷா ஞாயஃ ப்ரஸக்தா கில கர்மணாம் ப்ருஷம். மோக்ஷஸ்ய ஹேதுஃ ப்ரதமோ நிகத்யதே வைராக்யமத்யந்த நித்யவஸ்துஹு தத்க்ஷமஶ்சாபி தமஸ்தி தீக்ஷா ஞாஸஃ ப்ரஸக்தா கில கர்மணாம் ப்ருஷம். அப்போ திரும்பியும் உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 69, 70 என்ன பண்றாருன்னா, திரும்பியும் ஒரு வாட்டி எப்படி இந்த ஞானத்தை அடையணும், இந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன தகுதி வேணும், நம்ம இதை படிச்சுட்டோமா இல்லையா, யாராவது சொல்ல முடியுமா, ஞாபகம் இருக்கா யாருக்காவது, படிச்சுட்டோம். ஞானம், ஞானம்னா என்ன, ஞானத்துக்கு என்ன யோக்கியதா வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்பி ஏன் இவர் சொல்லணும், நீங்கள் கவனித்து பார்த்தேன்னா, சிஷ்யன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் படித்தோம், ஆதிசங்கரர் பகவத் பாதால் அவருடைய ஸ்லோகத்தில் இன்ட்ரடக்ஷனில் நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் சிஷ்யன் குரு சம்பாதம் போது குருவோட கடமை என்ன, இதெல்லாம் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்தை
ஞாபகப்படுத்தி ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, மோக்ஷஸ்ய ஹேது பிரதமோ நிகத்யதே. மோக்ஷஸ்ய ஹேது அப்படின்னா என்ன அர்த்தம்? மோக்ஷத்துக்கு எது காரணமோ, மோக்ஷத்துக்கு எது ஹேத்துவோ, அல்லது மோக்ஷத்துக்கு எது சாதனமா இருக்கோ, அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். என்ன இருக்கணும்? வாழ்க்கையில எவ்வளவு கோல் இருக்கணும் சொல்ல முடியுமா? எவ்வளவு லட்சியம் இருக்கணும்? எல்லாரும் கரெக்டா சொல்றேன், எல்லாரும் சொன்னது ஒரே லட்சியம். வெரி குட், நான் பாஸ். மோக்ஷம் லட்சியமா இருக்கு, சரியா? கரெக்ட். கொஞ்சம் அதுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி ரெண்டு லட்சியம்னு சொல்றேன். இப்போ ரெண்டு லட்சியம் இருக்கணும்ன்ற, என்ன ரெண்டு லட்சியம்? முதல் லட்சியம் வந்து மோக்ஷத்தை அடையணுங்கிற லட்சியம் இருக்கணும். ரெண்டாவது மோக்ஷங்கிற லட்சியம். மோக்ஷம் ஒன்று இருக்குங்கிற ஒரு டிஸ்கவரி தேவைய, ஒரு ஃபஸ்ட்டு அது ஒன்று இருக்குங்கிற ஒரு அறிவு அடையணும்ல, அது முதல் லட்சியம். இப்போ நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டே இல்லைங்க, மோக்ஷம்னு ஒரு லட்சியம் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோலாக இருக்கணும். ரெண்டாவது கோல் என்ன? மோக்ஷம், மோக்ஷத்தை அடையிறது ரெண்டாவது கோல். இருக்குன்னு தெரியணும், தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே லட்சியமாக இருக்கணும். அப்படி ஒரு சின்ன ஒரு இது, அப்போ தான் ஒரு விஷயத்தோடைய வேல்யூ மதிப்பெண் தெரிஞ்சாதான், என்ன ஒரு விஷயத்தோடைய மதிப்பு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம ஃபர்தராக அதை வந்து எடுத்துட்டு போக முடியும் முன்னாடி. அதை பற்றியே தெரியாமல் நீங்கள் சொல்கிறேன் இவ்வளோ கிளாஸுக்கு வந்து நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கல எல்லா கிளாஸ்லையும், அதனால எனக்கு மோட்ச லட்சியம்னு ஹானஸ்டாக உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் சொன்னால் கூட அப்படி இருக்க முடியாது. நீங்களா புரிஞ்சுண்டு ஓஹோஹோஹோ அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்படி ஒரு விஷயமா இருக்கு, அதனால நான் அதை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்களா பண்ணக்கூடிய விஷயம். அதனால நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்போ நான் திரும்பி க்வெஸ்சன் கேட்பேன், தர்ம அர்த்த காம அறம் பொருள் இன்பம் ஒன்று சொல்லியிருக்க, அது எதுக்கு? கரெக்டா? அது எதுக்கு? அது வேஸ்டா இல்லை அது தேவையில்லையா, அது லட்சியம் இல்லையா அப்படின்னா, அதையெல்லாம் சும்மா குழந்தைக்கு போகுது, அந்த அந்த பொம்மை காட்டி இந்த பொம்மை காட்டி எப்படி ஏமாத்தி அப்படி ஒரு இடத்த கூட்டின்னு போவான்ல, அது மாதிரி சாஸ்திரம் வேதம் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, இது நல்லா இருக்கு பாரு, இது நீ அடைஞ்சா இவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் பாரு, இதை நீ பண்ண இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு உனக்கு அப்படி 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 உனக்கு கிளுகிழப்பு காட்டி ஃபைனலாக உனக்கே தெரியாமல் இந்த தர்மத்தினால அதுலேருந்து ஏற்படுற புண்ணியத்தினால என்ன ஆகிறது? நீயே மோக்ஷத்துக்கு தகுதி அடைஞ்சு மோக்ஷம்தான் வேணும், நீயே வந்து விழுந்துருவ. அதனால தர்ம அர்த்த காம அல்லது அறம் பொருள் இன்பம்லாம் அதெல்லாம் எதற்கு? மோக்ஷத்துக்கு ஒன்றை பக்குவப்படுத்துறதுக்கு. உனக்கு ஒரு விஷயம் வேணும், அதுக்கு கஷ்டப்பட்டு நீ அடையலை அப்படின்னா சாதாரணமான விஷயம், ஒரு பெண்ணு அது எப்படியாவது அதை வாங்கணும் அப்படிங்கிற உறுதி எடுத்துட்டு நீ அதே அடைய முடியலன்னா நீ அந்த பரமாத்ம ஸ்வரூபங்கிற விஷயத்தை நீ எப்படி அடைய முடியும்? கரெக்டா? அதனால ஃபஸ்ட்டு எங்க பயிற்சி? ஒரு விஷயத்த முடிவு பண்ணு, அதை அடைஞ்சு காட்டு, கரெக்ட். அதுலேருந்து சந்தோஷம் வரும், அதை அனுபவி நன்னா. அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து கூடவே பலர் பலர்னு அடி விழும், அதையும் அனுபவி. அதுலேருந்து எல்லாமே அப்படிதான், லைஃப்னா மேலே கீழே தான் இருக்கும் அப்படின்னு முட்டாள்தனமா முடிவு பண்ணாம தொடர்ந்து எனக்கு சுக்கதுக்கம் வந்துட்டே இருக்கு, என்னதான் அடைஞ்சாலும் அந்த சுக்கமானது தாத்காலிகமா இருக்கு, என்ன ரகசியம்? உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கோ, பரீட்ச லோகான் கர்மச்சித்தான்னு உபநிஷத் சொல்ற, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் புரிஞ்சுக்கோ எப்படி இருக்கு, துக்கம் கலந்த சுகமா இருக்கா இல்ல அந்த சுகம் கண்டினியூஸாவே இருக்கா, அதிருப்தி இருக்கா இல்ல உன்னை பந்தப்படுத்துறதா? இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் பார்த்துருக்கேலோ, யார் இல்லை டக்குன்னு ஒரு ஸ்வீட்டு டப்புக்குன்னு வாயில் போட்டுருவான். என்ன என்ன தப்பு சொல்லலை நான், நேச்சுரலாக ஒரு இன்பத்துக்கு நீ பந்தப்பட்டுடுற, ஒரு சுகத்துக்கு நீ பந்தப்பட்டுடுற. இது எல்லாம் உன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உனக்கே தெரியும், எந்த சாஸ்திரமும் தேவையில்லை.
அப்படி நீ புரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு வந்தேன்னா இதுலேருந்து எதுப்பா தீர்வு அப்படின்னு நீ வந்தேன்னா அதுதான் மோக்ஷம்னு சொல்றது. எது நித்தியமோ எது பந்தப்படுத்த முடியாதோ அந்த ஸ்வரூபம் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம். புரியுறதோ? அதனால மோக்ஷா ஹேதுகு பிரதமோ நிகத்தியதே சர்வம் பரவசம் துக்கம் ஆத்மவசம் சுகம். வெளியில சார்ந்து இருக்கிற மட்டும் என்னுடைய சந்தோஷம் இவா கூட இருக்கு, இந்தந்த பொருள் இருந்தா எனக்கு சந்தோஷம், டிவியில இந்த சேனல் போட்டா சந்தோஷம், அந்த சேனல் போட்டா துக்கம், இவா வந்தா சந்தோஷம், இவா வரலேன்னா சந்தோஷம். அப்போ வராதவா வந்துட்டா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஆஃப் ஆயிடுவேன், அவ சந்தோஷமா வந்துட்டு போயிடுவா. புரியுறதோ? எவ்வளோ விஷயத்துல நான் சார்ந்திருக்கேன், டிபெண்டன்சி எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் நீ டிபெண்டா இருக்கியோ அங்க வட்டியும் முதலுமா சேர்த்து டங்கு டங்குன்னு விழும். புரியுறதோ? டிபெண்டன்சி வந்து உனக்கு பரவசம் துக்கம் கஷ்டத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும். இதை நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே அனுபவம். அப்படிப்பட்ட டிபெண்டன்சியில எங்க வந்து ஒரு விஷயத்த மேல சார்ந்திருக்கியோ, ஒரு விஷயத்த நீ அங்கதான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு வச்சிருக்கியோ, அங்க எதிர்பார்ப்பு இருக்கும். கரெக்ட். எதிர்பார்ப்புனால என்ன ஆகுறது? சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்கமா போகும், துக்கம் வரும். புரியுதா? அப்போ இதை நீ புரிஞ்சுக்கணும், இதை விவேகம்னு படிச்சோம் நம்ம. எது நித்தியம், எது நிரந்தரம், எது நிரந்தரம் அல்ல, எங்க சந்தோஷம் இருக்கு, அங்க வெளியில இருக்கா சந்தோஷம், எங்கிட்ட இருக்கா, இது எல்லாம் நீ அலசி ஆராய்ந்து பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் விவேகா. அதுக்கப்புறம் என்னது? வைராக்கியம். அடுத்து சொல்ல என்ன? வைராக்கியம். அப்போ இந்த உலகம் எனக்கு நிரந்தரமா சந்தோஷத்தை கொடுக்காது, இது மேல சார்ந்திருந்தா கொலுல வச்ச கார்டுபோர்டு சேர்ல உட்கார்ற மாதிரி. என்னது கொலுல வச்ச கார்டு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கொலுல சில பேர் என்ன பண்ணுவானா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா என்ன பண்ணுவா, இந்த இதே மாதிரி சேர் கலர் பெயிண்ட்லாம் இதே மாதிரி இருக்கும், அப்படியே வச்சிருப்பா, வாங்க வாங்க உட்காருங்கன்னு அங்கே போய் டப்புன்னு அதில் உட்காந்தாலும் என்னாகும், அது கார்டு போடாது, இல்லை தர்மோகோல் வச்சுக்கோங்க டபக்கடின்னு விழுவோம். அப்படி உன்னுடைய சந்தோஷத்துக்கு உன்னுடைய விஷயத்துக்கெல்லாம் உலகத்தை சார்ந்திருந்தேன்னா அடி கிடைக்கும் உனக்கு. புரியுறதா? அப்போ நீ உலகத்தை பின்னாடி போகாத, உலகிய இன்பத்தை பின்னாடி போனேன்னா அது உனக்கு என்னத்தை கொடுக்கும்? துக்கத்தையே கொடுத்துட்டு இருக்கும். சம்சாரம் தான் உனக்கு திருப்பி திருப்பி கிடைக்கும். அதனால இந்த உலகத்துல நான் எதிர்பார்க்க கூடிய சந்தோஷமோ நிம்மதியோ உலகத்துல இல்லைன்னு புரிஞ்சுண்டு உலகிய விஷயத்திலேருந்து கொஞ்சம் விலகி வர்றதுக்கு பேரு வைராக்கியம். கொஞ்சம்னா என்ன, நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உடனே இமாலயத்துக்கு போறேன், அப்படி கிடையாது. உன்னுடைய என்ன, உன்னுடைய தர்மத்தை செய்யறதுக்கு என்னெல்லாம் உனக்கு நீ யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணும். ஆனா இது எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கொடுத்துரும், எவ்வளோ அழகா இருக்கு இந்த பூ, இது இப்படியே இருந்துராதா அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா எவ்வளோ பெரிய முட்டாள் நான். கரெக்ட். உங்களுக்கு தெரியும்ல இந்த பூ எவ்வளோ, ஒன்றும் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ இது என்ன ஆகிறது, ஆடி போயிடும், இது இப்படியே இருக்கணும், அழகா இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா. புரியுறதா? எப்படி இந்த பூ இப்போ அழகா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வாடி போயிடுத்துனா ஓ பூ நல்ல பூ வாடி போயிடுது. எப்படி அதை, எப்படி அந்த மனோபாவம் இந்த பூ மேல வச்சிருக்கேனோ, மொத்த வேலை உலக விவகாரத்துல உன்னுடைய உற்றார் உணர்வுகிட்ட உன்னுடைய ஃபேமிலியில ஆஃபீஸ்ல சொசைட்டியில அப்படி வச்சுட்டா எவ்வளோ ஃப்ரீடம் உனக்கு, எவ்வளோ டைம் சேவ், எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்லாம் கம்மியாகும் உனக்கு, யோசிச்சு பார்த்துருக்கியோ? அப்படி என்ன தேவையோ அதை மட்டும் உபயோகம் பிரயோகம் பண்ணிண்டு எதுலேயுமே பைண்டிங் ஆகாம, எதுலேயுமே சார்ந்து இல்லாம, அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, அது வைராக்கியம். புரியுதோ? இதுக்கெல்லாம் என்ன பேஸ் இருக்கணும், மோக்ஷம் லட்சியமா இருக்கணும், அதுக்குதான் லட்சியத்தை பத்தி ஆரம்பத்துல பேசினோம். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அத்தியந்த நித்திய வஸ்து, உலகம் அநித்தியம் நிரந்தரம் இல்ல தாத்காலிகமா இருக்கு. எது நித்தியம், அத்தியந்த எது நித்தியம், எது பர்மனன்ட், அதை நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது
அதுக்கப்புறம் என்னது, வைராக்கியம் எப்படி இருக்கணுமா, அத்தியந்த வைராக்கியம்ங்கள், அத்தியந்தத்தை வைராக்கியத்தோட சேர்த்துக்கணும், தீவிரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுறதா? அப்படி எதுலேயுமே அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், எதுலேயுமே அட்டாச்சா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விடு, வராது, போ போ அப்படின்னு நேரம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடும், ஹேட்ரடுக்கு போயிடும். ஹேட்ரடும் இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இருக்கா? நோ ப்ராப்ளம். இல்லையா? நோ ப்ராப்ளம். அப்படி சொல்லறதில்ல, வாயில உள்ள வலிக்காம இருக்கணும், அது அவளுக்கு தெரியும். அப்படி ராக துவேஷ அதீதா, அதுக்கு பேரு வைராக்கியம். அப்படி இந்த அனித்ய வஸ்து, இங்க நித்தியம்னு இல்லாமல் வைராக்கியம் அத்தியந்த அனித்ய வஸ்து, அதுதான் கரெக்டான படிக்கணும், சரியா? இங்க சேர்ந்து இருக்கிறதுனால பிரிக்கிறச்சே ஜாக்கிரதையா பிரிக்கணும். எதுல எது அனித்தியமோ அதுல வைராக்கியத்தை கொள், எது நித்தியமோ அதை நாடி செல், புரியுறதோ? இது யாரு சொல்லிட்டு இருக்கா? குரு வந்து சிஷ்யனுக்கு இன்னொரு வாட்டி எச்சரிக்கை பண்றாரு. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஷமஹா தமஹா உபரமஹா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். என்னது சொல்றேன் அப்படி பார்க்காதீங்கோ, என்ன என்னது? இது சாதன சதுஷ்டயத்துல வரக்கூடிய உன்னுடைய மைண்டோடைய டிசிப்ளின், உன்னுடைய மனசு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், உன்னுடைய எண்ணங்கள்லாம் கால் போன போக்கிலே மனம் போகலாமா, பாடியிருக்கல்ல, அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படி போகக்கூடாது. உன்னுடைய மனசோடைய எண்ணங்கள் என்ன ஓட்டம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், நீ முடிவு பண்ணணும். எவ்வளோ நேரம் இதில் நான் செலுத்தணும், எவ்வளோ நேரம் இதில் செலுத்தக்கூடாது. தாட் ரெகுலேஷன் ஷமஹா. என்னுடைய லட்சியம் என்ன, நீங்களே சொல்லிட்டேன். அதற்கு உன்னுடைய மனசை முழுமையா பயன்படுத்த முடியறதா செக் பண்ணு. முடிஞ்சதுன்னா நீ ஷமஹா, இல்ல நடனோட எங்கெல்லாம போயிட்டு வருதுன்னா ஒண்ணு முயற்சி பண்ணு, போதும். குழந்தை மாதிரி போய் போய் கூட்டிட்டு வரணும், வாசப்படிக்கு போவோம், திரும்பி கூட்டிட்டு வரணும், சரியா? அதே மாதிரி தமஹா, இந்த ஷமக்க ஹெல்ப் பண்றது வந்து தமம். என்ன தமம்? இந்திரிய நிகிரகங்கள், புலன் கட்டுப்பாடு. அப்படி பார்க்கும் போதே அது அப்படியே அட்ராக்ட் பண்ணும். வாவ், எது டிவியில, டிவியில வர அட்வர்டைஸ்மெண்ட் அது தொடக்கூட முடியாது, தொட்ட டிவி ஸ்கிரீனை தான் தொட முடியும். அதுவும் தீபாவளி வரையும் இந்த டிசைன்ல புடவை வருது, அந்த நகை வருது, இந்த ட்ரெஸ் வருது, பார்க்கும் போதே உடனே போய் வாங்கிடணும். புரியுறதா எவ்வளோ அட்ராக்ஷன் ஆகுறதுன்னு? அது பரவாயில்ல, உன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை வச்சுக்கோ, உன் கண்ட்ரோல்ல அது இருக்கணும், புரியுறதா? எல்லாமே உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போய் வாங்க போறேன், அப்படி நீ முடிவு பண்ணி செஞ்சு அப்படியே டெம்ட் ஆகி போய் அப்படியே உனக்கே தெரியாம போய் மாட்டின்றாத அப்படிங்கிற, ஏன் லட்சியத்திலேருந்து டிவியேட் ஆயிடுவ, புரியுறதா? அதுக்கப்புறம் என்னது? தித்திக்ஷா. எது தித்திக்ஷா? தித்திக்ஷாக்கு முன்னாடி தித்திக்ஷா சொல்லிட்டு உபரதி பார்க்கலாம். நீ எவ்வளோதான் சமதம பண்ணாலும் என்ன, எப்படி இருக்கு இந்த உலகம், சுகம் துக்கம், கஷ்டம் நஷ்டம், ஜெயம் வெற்றி தோல்வி, எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு. இதை புரிஞ்சுட்டு நீ இதை செயல்படு. நமக்கு எப்படின்னா ஒரு விஷயத்த ஈடுபட்ட உடனே உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடணும், இல்லைன்னா பிடிச்சி பாவம், சிவலிங்கம் தான் நமக்கு முன்னாடி இருக்கு, அவரை பிடிச்சி ஒரு காச்சு காக்கும். என்ன, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச தெரியுமோ? ஏ, எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு, அதை புரிஞ்சுட்டு நீ நடந்துக்கோ. ஒன்னு சுகம் வந்தா ஒரேடியா துள்ளறதும், துக்கம் வந்தா ஒரேடியா இடிஞ்சு போயிடுறதும், அது சாதாரணமா சொல்றது. இந்த இடத்துல இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்ம லட்சியத்தை நோக்கி போறோம், மனசு இந்திரியம் எல்லாம் ஒரு டிசிப்ளினா நம்ம லைஃபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முன்ன பின்ன ஆக நிறைய சான்ஸ் இருக்கு, என்ன எல்லாம் அனித்தியமா இருக்கு. இது எல்லாம் புரிஞ்சுண்டு பொறுமையா சகிஷ்ணுத்துவம் புலம்பாம பொறுமையா இதுல ஈடுபடு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னது? உபர நியாசகான் இருக்கு பாருங்க, நியாசகான சந்நியாசா அல்லது உபரதிஹி. உபரதினா என்ன? உபரதி அப்படின்னா உனக்கு பிரசக்த
அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரசக்த அகில கர்மணாம் பிரிஷம், பிரிஷம்னா டோட்டலா முழுமையா, என்னது பிரசக்தா, பிரசக்தான்னா விடுறது. என்னத்தை விடணும்? கர்மங்களை விடணும். என்ன சொல்றோம்? ஓ, அப்ப ஒரு இடையா சன்னியாசம் வாங்கிட்டு போயிடு வாப்போ, எங்க அத்துக்கார் திட்டுவாரே, உங்க மாமி திட்டுவாளே. இந்த விஷயத்துக்கு முழுமையா நீ எந்த லைஃப்ல, ஆபீஸ் லைஃப்ல இருக்கியா ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கியா பாத்துக்கோ, உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு பாரு, அந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க பாரு. இன்னும் நீ தான் போய் பால் வாங்கி வந்துட்டு இருக்கியா, இன்னும் நீ தான் போய் ரேஷன் கார்டில் ரேஷன் அரிசி வாங்கி வந்துட்டு இருக்கியா, அதுதானே பண்ணிட்டு இருந்த 40 வருஷமா 50 வருஷமா, ரிட்டையரே ஆலையே இன்னும் நீ மனசெலவில் புரியுறது இல்லை. இன்னும் ஆரோக்கிய பால் போய் வாங்கி வந்து, அவர் அனுப்பி விட, அவர் போய் வாங்கி வந்துடுவார். அப்போ உன்னுடைய நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துற, கரெக்டா? அப்படி உன்னுடைய நேரத்துக்கு, சாஸ்திர விசாரத்துக்கு, சிரவணத்துக்கு மேக்சிமம் பயன்படுறதுக்கு என்னெல்லாம் வேலைகளை நீ விட முடியுமோ நீ விடலாம். வீட்லயே சன்னியாசம் வாங்கி உட்காந்துக்கலாம், காஷாயம் போட வேண்டிய அவசியம் இல்லை, புரியுறதோ? அப்படி அதே மாதிரி என்னெல்லாம் கர்மங்கள் நீ பண்ணிட்டு இருந்தியோ, இது பண்ணா நன்னா இருக்கும், இது பண்ணா எனக்கு அது நன்னா இருக்கும், இதுக்காக அதை பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு பண்றியே, அந்த மாதிரி கர்மாலாம் நீ ஒரு நாள் விட்டுட்டு, புரியுறதோ? இந்த விஷயத்த முழுமையா நீ செலுத்தலாம். ஜஸ்ட் உன்னுடைய டியூட்டி, அத்தியாவசியமா என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணு. அப்படி பண்ணினேன்னா அதுவே ஒரு சந்நியாச வாழ்க்கையாக அமைஞ்சு என்ன ஆகும்னா நிறைய டைம் கிடைக்கும். டைம் கிடைச்சா என்ன ஆகும்? இதுக்காக கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கிளாஸ் கேட்கற? ஒன்னு கேட்கறியா, ரெண்டு கேட்கறியா, மூணு கேட்கறியா, இல்ல வாரத்துக்கு ஒன்னு கேட்கறியா? ஸ்லோவா எப்படி மெச்சூரிட்டி எப்படி தெரியும்? இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கடைசியில நிதித்தியாசனம் போது என்ன பண்ணும்? முழிச்சுட்டு இருந்தா கிளாஸ் கேட்கணும், இல்லைன்னா தூங்கிட்டு. நான் சொல்லலை, எதுவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது, இதுதான் படிச்சானும் போல, சரியா? அப்படி உபரதிகி அப்படின்னா உன்னுடைய ஸ்வதர்மம் மட்டும் பண்ணிண்டு மிச்ச நேரத்தை இந்த சாஸ்திர விசாரத்துக்கும் சாஸ்திரத்துக்கான தயாரிப்புக்கும் நீ வச்சுக்கோ, ஞாசா. அதுக்கப்புறம் என்னது நம்ம படிச்ச மாதிரி ஸ்ரத்தா பக்தி, ஸ்ரத்தா சமாதானம், இது ரெண்டும் இங்க சொல்லப்படலை, இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இது சாதன சதுஷ்டயத்தை, அந்த தகுதியை திரும்பி ஞாபகப்படுத்துறார். அந்த ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். சமாதானமா கான்சென்ட்ரேட்டடா கேட்கணும், மனசை பொருத்தி கேட்கணும். அதே மாதிரி இப்படி எல்லாம் பண்றதுக்கு எது எனக்கு சக்தி கொடுக்கும்னா, நமக்கு ரொம்ப குட் நியூஸ் என்னன்னா, நம்ம எந்த சமய வாழ்க்கையில இருக்கோமோ, நம்ம எந்த விஷயத்துல பக்தி கொண்டு வந்து கோவிலுக்கு வந்து கோவில்ல எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த சமய வாழ்க்கை, அந்த தர்மமான வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு சக்தியை கொடுக்கும். புரிஞ்சுதோ? நீங்க ஏன் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கேன்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு, நீங்க பண்ணின புண்ணியம், புரியுதா? அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சாதன தத்துஷ்டத்தை உருவாத்தி ஞாபகப்படுத்தி, ஏன்னா இதை விசாரம் பண்றதுக்கும் இதை கேட்கறதுக்கும் இதை யோசிக்கிறதுக்கும் போதுமான அளவுக்கு உனக்கு குவாலிட்டி டைம் வேணும். குவாலிட்டி டைம்னா என்ன? 5 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கேன், அப்படியே உக்காந்துட்டு அப்படியே பண்றேன்னா மனசு திரும்பி சுத்தும் எங்கேயோ. அப்போ மனசையும் இதை செலுத்தி, இதையே சிந்திச்சு, இதையே யோசிச்சு, இதையே பண்ற அளவுக்கு பேரு குவாலிட்டி டைம். அதுக்காக இவ்வளவு விஷயத்த சொல்றது. அடுத்தது என்ன சொல்றார்? ஸ்லோகம் 70. ததஸ்ருதி ஸ்தன்மனனம் சத்தத்வம் தியானம் சிரம் நித்ய நிரந்தரம் முனேஹே ததோ விகல்பம் பரமேத்ய வித்வான் இஹைவ நிர்வாண சுகம் ஸ்ரமிச்சதி.
வெரி குட். அப்போ இந்த 70ல் என்னன்னா ததஹா, ததஹானா அதற்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி தகுதியெல்லாம் அடைந்ததுக்கு பிறகு எந்த தகுதியை பார்த்தோம், சாதன சதுஷ்டயம். அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா நம்மளுடைய தர்மமான வாழ்க்கை. அப்போ உன்னுடைய சமய வாழ்க்கை அல்லது உன்னுடைய டியூட்டிய, உன்னுடைய கடமைய லட்சியத்துக்காக நீ பண்ணினேன்னா, லட்சியம்னா வேற யாருக்கும் எதுவும் கிடையாது, இப்போ நம்ம நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டீங்க, லட்சியத்துக்காக எனக்கு இது தகுதி படுத்தும் பண்றக்கூடிய கர்மமானது கர்ம யோகம் ஆகிறது. கர்மமே கர்ம யோகம் ஆகிறது. அதே கர்மா தான், அதே ஆக்டிவிட்டி தான், உங்களுடைய இன்டர்னல் ஆட்டிடியூடு மாறி இருக்கு. இது பண்ணா இது எனக்கு கிடைக்குங்கிற எண்ணம் போய் இது நான் பண்றது மூலமா இந்த ஞானத்துக்கு எனக்கு பக்குவப்படுத்தும், இந்த லட்சியத்துக்கு என்ன தயார்படுத்துகிறதுங்கிற அதே வேலையை நீங்க பண்ணினேன்னா அது கர்ம யோகமாக. அதற்கு பிறகு கர்ம யோகம் என்ன கொடுக்கும் உங்களுக்கு, முழுமையா தகுதியை கொடுத்ததுக்கு பிறகு ஞான யோகம். அதுதான் இங்க சொல்ற ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம். இதோ தத்துவ சதத்துவ அப்படின்னு இருக்கு பாருங்க, ஸ்ருதி தன் மனநம். ஸ்ருதிஹி அப்படின்னா ஸ்ரவணத்தை குறிக்கிறது, மனநம் அப்படின்னா கேட்ட விஷயத்த சிந்திச்சு நிறைய வட்டி சொல்லிட்டேன் அதுல நிறைய சந்தேகங்கள் எழுமோ அதை கிளாரிஃபை பண்றது சதத்துவ தியானம். கடைசி என்னது, நிதித்தியாசனம் அப்படின்னா தெளிவா இருக்கக்கூடிய விஷயத்த திருப்பி திருப்பி அசை போட்டு யோசிக்கிறதே நிதித்தியாசனம் தியானம். அப்புறம் என்ன, ஒரு வருஷம் பண்ணா போதுமா, ரெண்டு வருஷம் பண்ணணுமானா சிரம். என்ன சொல்ல இருக்கு, சிரம். சிரம்னா என்ன, நீண்ட காலம். நீண்ட காலம்னா அவாவாளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீண்ட காலம் பண்ணணும். ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் நீண்ட காலம் பண்ணணும். விட்டு விட்டு பண்ணலாமா, ஒரு வாரம் வந்துட்டு ரெண்டு வாரம் வராம திரும்பி ஒரு வாரம் வந்துட்டு அப்படி பண்ணலாமாண்ணா, நித்தியம் நிரந்தரம் கன்சிஸ்டண்டா ரெகுலரா அப்படி பண்றவன் முனேஹே, அப்படி பண்றவன் முனி. முனினா யாரு, யோக்கியதா உடையவன், ஞான யோகி. இந்த ஞானத்துக்காகவே வந்து அதிலேயே ஈடுபடக்கூடியவன். ததஹா வித்வான் அவில் அவிகல்பம் பரம் ஏத்ய, அப்படி பண்றது மூலியமா ஞான யோகத்துல இவ்வளோ நாள் ஈடுபட்டு இவ்வளோ நாள் பண்றது மூலியமா என்ன கிடைக்கிறது அவனுக்கு, வித்வான். என்ன வித்வான், பரம் வித்வான். இந்த அப்சல்யூட் ஞானத்தை அடையறான். எப்படிப்பட்ட ஞானம், அவிகல்பம். அவிகல்பம், விகல்பம் அப்படின்னா டிவிஷன். எல்லா பார்ட்ஸ் இருக்குல்ல, இது கை இது கால் அப்படின்னு இதை உன்னுடைய உடம்பே வந்து டிவைட் பண்ண போற, பிரிக்க போற. ஆனா என்னுடைய சொரூபம் அல்லது பரமாத்மாவுடைய சொரூபம் பகவத் சொரூபம் ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அவிகல்பம், அவயமற்ற, அவயவம் அற்றது, பார்ட்ஸ் அற்றது, டிவிஷன்லெஸ், பிரிக்க முடியாதது. அப்பன்னா என்ன அர்த்தம், அவிகல்பம் அப்படின்னா எங்க பிரிவு இருக்கு, நான் ஒருத்தர் இருக்கேன், இந்த பொருள் ஒன்று இருக்கு, நான் இருக்கேன், பொருள் ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் சப்ஜெக்ட் இருக்கேன், கரெக்ட். இதனால நான் பாதிக்கப்படுறேன், கரெக்ட். அப்போ எங்க பிரிவு இருக்கோ அங்க துவைத்தம் இருக்கு, எங்க துவைத்தம் இருக்கோ அங்க கம்பாரிசன் இருக்கு, எங்க கம்பாரிசன் எங்க துவைத்தம் இருக்கோ அங்க லிமிட்டேஷன் இருக்கு, லிமிட்டேஷன்னால கம்பாரிசன்னால துக்கம் இன்செக்யூரிட்டி. டக்குன்னு பயப்படுறோம் ஒரு விஷயத்தை பார்த்து, எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு என்ன அது பாதிச்சிருங்கிற பயம் ஏற்படுறது. புரியுதோ, இந்த மாதிரி ரெண்டு, ஒண்ணுக்கு மேல ஒரு விஷயம் இருந்தா அங்க சம்சாரமும் பயமும் கண்டினியூஸா இருக்கு. ஆனா ஞானம் எப்படிப்பட்டது, பிரம்மன் எப்படிப்பட்டது, எல்லா காலத்திலையும், எல்லா காலத்திலையும் எந்த பிரிவற்ற அந்த நிர்விகல்பஸ்வரூபம் அப்படி இருக்கு. அப்போ நீங்க விழிப்புல முழிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு, நான் இருக்கேன், இந்த உலகம் எனக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, எக்ஸ்டர்னலா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. சொப்னத்தில் எப்படி இருக்கு, நீங்க இருக்கே உங்களுக்கு முன்னாடி சொப்ன பிரபஞ்சமும் இருக்கு. சொப்னத்தில் பயந்ததுண்டா நீங்க,
அப்படின்னு எழுந்திருக்கோமே. அப்போ சொப்ன உலகமும் எனக்கு வெளியில இல்லாம எனக்குள்ளேயே ஒரு உலகம் எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. ஆனா உங்களுடைய ஆழ்ந்த தூக்கம் எப்படி இருக்கு, சுஷுப்தி எப்படி இருக்கு, டீப் ஸ்லீப். என்ன படுத்ததுதான் தெரியும், என்ன நடந்ததுன்னே தெரியாது சொல்றோம்ல, அங்க வந்து சப்ஜெக்டும் கிடையாது ஆப்ஜெக்டும் கிடையாது, நீங்க மட்டும் இருக்கேல். அப்பதான் எழுந்ததுக்கு அப்புறம் நன்னா தூங்கினேன்னு சொல்ல முடியறது, புரியுறதோ? அப்போ உங்களுடைய ஆழ்ந்த தூக்கம் ஒரு சின்ன அடையாளம் மோட்சத்துக்கு. ஓ மோட்சம்னா நன்னா தூங்கிடுவோமா, அப்படி இல்லை. எப்படி அந்த ஆனந்த ஸ்வரூபம் உங்களுக்கு தாத்காலிகமா அனுபவிக்கிறீங்களோ, அந்த அனுபவம் ஏற்படுறதோ, அப்படி விழித்த நிலையிலேயே இது ஒண்ணு இருக்கு, நான் ஒண்ணு இருக்கேன்னு இந்த உடம்பு மனசு திருஷ்டியில பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தவறான திருஷ்டி நீங்கி இருப்பது ஆத்ம சைத்தன்யம் மட்டுமேங்கிற அறிவுல உங்களுக்கு துவைத்தம் நீங்கிறது, டிவிஷன் நீங்கிறது. அதனால நிர்வாணம் சுகம் ரிச்சதி, நிர்வாணம்னா மோக்ஷம், சுகம் ரிச்சதி அப்படின்னா அந்த மோக்ஷ ஆனந்த பிராப்தி, ஞான பிராப்தி, ஜீவன் முக்தா. அப்போ கஷ்டம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சம்சாரத்திலேருந்து இந்த துவைத்த பாவனாலேருந்து பர்மனண்டா ஃப்ரீடம் அடைஞ்ச அந்த ஞானி நிர்வாணம் சுகம் ரிச்சதி அப்படின்னு குரு என்ன பண்றார். இப்போ இவ்வளோ ஸ்லோகத்துல அழகா வந்து என்ன பண்ண போறேன், எப்படி இதுக்கு என்ன வழி, என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு 71-22 தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்க போறார். அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம்.